Hi guys, welcome back to my YouTube channel. So, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வந்து மட்டன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிடுறேன். சோம்பு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் இஞ்சி எடுத்திருக்கேன். அண்ட் 10 பல் பூண்டு, மிளகு கொஞ்சம் எடுத்திருக்கேன். அண்ட் பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, லவங்கம், காஞ்ச மிளகாலாம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அண்ட் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ அந்த ரீசன்னால நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் வந்து சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு போட்டுட்டு அதை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்த லெவலில் வந்து நம்ம வந்து ஜீரகம் போடணும். அண்ட் கொஞ்சம் மிளகும் போட்டுக்கோங்க. இப்போ போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ சிம்லே வச்சுட்டு பண்ணுங்கள். இப்போ வந்து ஏலக்காய், பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலைலாம் போட்டுக்கலாம். அண்ட் காஞ்ச மிளகாவும் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா வறுத்தாச்சு. 10 பல் பூண்டு போட்டுடலாம். இப்போ போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அண்ட் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இஞ்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி தான் போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு அது நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ இப்போ நல்லா வறுத்தாச்சு. ஒரு மிக்சி ஜாரில் நான் போட்டிருக்கேன். இப்போ நல்லா வந்து இதை மிக்சி அடிச்சிடலாம். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பார்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நான் ஒரு காஞ்ச மிளகாய் 2 உடச்சி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் நான் போட்டுடுறேன். ஸோ போட்டுட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நல்லா உப்பு, மஞ்சள்தூள், தண்ணியெலாம் போட்டு நல்லா நான் வந்து மட்டனை வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். நான் 300 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச அந்த பொடியை வந்து சேர்த்துடலாம். மட்டன் சுக்கா ட்ரையாகவும் செய்வாங்க அண்ட் கிரேவியாக கூட செய்வாங்க. நான் வந்து இப்போ வந்து ட்ரையாக தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா கலந்தாச்சு. நம்ம வந்து மட்டனை போட்டுடலாம். இப்போ ஃபைனல் டச்சாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஸோ தட்ஸ் இட் காய். நம்ம வந்து மட்டன் சுக்கா செஞ்சாச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து அது ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.